மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து வெளிவர ஜீவன் கேர் சென்டர் 9025912345. ஜட்ஜஸ் எல்லாம் வந்து இப்படி கூட ஜெயில், நாங்கள் ஜெயிலில் வேற மாதிரிலாம் நினைச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்க. ஸோ பிரிஸ்னஸ் வந்து கொந்தளிச்சு போய் ஒரு சான்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த துரத்தித்துட்டு வந்த கும்பல் இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இவர் பயந்துட்டு தான் ஓடுறாருன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து கொஞ்சம் வந்து பின்னாலேயே துரத்திக்கிட்டு வந்தானுங்க. அந்த நேரத்தில் அவங்க தப்பிச்சா போதுன்னு சொல்லி எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி தூரம் போட்டு போயிட்டான். பிரிஸ்னரோட உடனே அவங்க தாங்க. ஸோ அவருடைய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான். அதுக்குள்ளே கூட இருக்கிற ஒருத்தன் வந்து டே துப்பாக்கியில் இருந்து ஆபத்து ஆகிட்டு சொல்லி அவங்கள்ட்ட துப்பாக்கியை பிடிங்கி கொண்டாந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட வெளியே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்றான். சூட நான் சுட்டுருவேன்னு சொல்லி நான் வந்து துப்பாக்கி எடுக்கிறேன், மேலே சுடுறேன். நீங்கள் மட்டும் மூணு நாள் நான் மட்டும், வேறு யார்கிட்டையும் துப்பாக்கி கிடையாது. எங்கிட்ட மூணு வகையான குண்டு, குண்டு ஒன்று வந்து பிளாங்க் ஷாட், சும்மா பயமத்துக்காக சுடுறது, ஆளை ஒன்றும் செய்யாது. ஒரு டீம் ஆஃப் பிரிஸ்னஸ் வந்து வெளியே முன்னால் போக முடியாது, போலீஸ் வந்துருச்சு, அதனால் பின்னால் இடிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு செவத்த ஓட்ட போடுறான். மேலே ஃபயரிங் ஓப்பன் பண்ணுவோன்னா எல்லாம் அவன் அந்த டெரஸில் வந்து கீழே குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு வட வழியே கிடையாது, போய் தான் ஆகணும். நாங்கள் போகலன்னு கேட்டேன்னா இந்த பாஞ்சு பேரை அவனுக்கு கொண்டுருவானுங்க. அந்த கிரவுண்டில் கொண்டது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ஒரே பார்த்திங்கன்னா ஒரு போர்க்களை காட்சி மாதிரி தான். இப்போது ஜெயக்குமார் பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட் ஆஃபீஸர், நல்லா போல்டான ஒரு ஆஃபீஸரும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேலம் பிரசனில் சூப்பண்டாக இருக்கும்போது எங்கிட்ட அவன் டெப்டி ஜெயிலர் இருந்தார். அதுக்கப்புறம் நான் மெட்ராஸ் வந்துட்டேன், அவர் வந்து பொள்ளாச்சி சப்ஜெயிலில் சூப்பண்டாக இருந்தார், சப்ஜெயில் சூப்பண்டன்ட்டு. ஸோ அங்கிருந்து நான் பிரசன் சார்ஜ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற கண்டிஷன் ஆஃப் த பிரசன் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. கண்டிஷன் மோசமானு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரிஸ்னஸ்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளே பிரிஸ்ன் இருந்துச்சு. அவன் என்ன வேணால் வாங்கிக்குவான். இப்போ இன்டர்வியூவில் போகிறான்னு வச்சுக்கோங்க, சட்டப்படி கொடுக்க வேண்டிய பொருள்கள்லாம் அவன் வந்து ஒத்துக்க மாட்டான். எனக்கு கொடுங்க சார், நான் அவனோட ஒரு பிரியாணி எடுத்து வந்திருப்பான், பத்து பொட்டலாம் பிரியாணி எடுத்து வந்திருப்பான், கொடுங்க அம்மா. அவன் முடியாதுன்னு சொன்னான்னு கேட்டால் தகராறு பண்ணுவானுங்க, கலட்டாக பண்ணுவானுங்க. ஸோ இவனை வந்து இவனை அடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கிற இந்த ஆஃபீஸஸ்க்கு. ஸோ பிரிசன் வந்து அவனுக்கு கண்ட்ரோல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவன் என்ன நினைச்சாலும் சாதிப்பான். உள்ளே வந்து குக் பண்ணுவான், வெளியே இருந்த சாமான்லாம் வாங்கிட்டு வந்து உள்ளே ஜெயிலுக்குள்ளேயே குக் பண்ணுவான். அதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமான சமாச்சாரம், அவன் குக் பண்ணுவான். அவன் என்ன சொன்னாலும் மேலே இருக்க அதிகாரி கேட்டு தான் ஆகணும். இல்லைன்னு கேட்டிங்கன்னா சாயந்தரம் லாக்கப் போக மாட்டான். பிரச்சனை, நாங்கள் இன்றைக்கி லாக்கப் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம், எங்களுக்கு சாப்பாடு வேணாம், நாங்கள் சாப்பாடு எடுக்க மாட்டோம். சாப்பாடு எடுக்கலைன்னா உள்ளே லாக்கப் போக மாட்டான். லாக்கப் எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, லாக்கப் போகலன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சாயந்தரம் 6 மணிக்கு பூட்டி ஆகணுமே, பூட்டலன்னு கேட்டால் அது அஃபென்ஸ் எங்களுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி இதை வந்து இந்த ஜெயிலில் வந்து ஒரு நம்மளுடைய கஸ்டடிக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம இந்த மாதிரி பிரிஸ்னஸ் ரொம்ப வந்து லெத்தார்ஜிக்காக இருக்கானுங்க, அவனுடைய அவன் சொல்கிறதா இங்கே நடக்குது எல்லாமே. அதனால் எப்படியா இருந்தாலும் நல்ல பிரிஸன் வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணுன்றனால நாங்கள் ஒரு நல்ல ஆஃபீஸஸை செலக்ட் பண்ணுறோம். யார் நல்ல குட் ஆஃபீஸர்ன்னு செலக்ட் பண்ணி பிரிஸனுக்கு இங்கே மாற்றுறோம். அப்படி வந்தவர் தான் ஜெயக்குமார், பொள்ளாச்சியிலேருந்து அவரை இங்கே வந்து நாங்கள் போட்டோம். அவர் வரும்போது ஜெயிலர் போஸ்ட்டும் வேக்கன்ட்டு. ஸோ அவர் டெப்டி ஜெயிலர் அண்ட் ஜெயிலர் ரெண்டு போஸ்ட்டையும் அவர் பார்க்க வேண்டியிருந்ததுனால, ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அதிகாரங்கள் அவர் கையில் இருக்குது. அவர் கையில் எதுவாக இருந்தாலும் அவரே டீல் பண்ண முடியும். அதை முடிவுகள் எடுக்க கேட்டிங்கன்னா, ஜெயிலர் தான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த பிரிசன். அவரை நாங்கள் செலக்ட் பண்ணோம், அவர் வந்து இங்கே ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரிசனர்ஸ் எல்லாம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்தோம். ஒரு 1 மந்தில் வந்து நாங்கள் வந்து இந்த போதைக்காரங்களெல்லாம் டிஅடிக்ஷன் சென்டர் ஓப்பன் பண்ணியா தனியாக பிரித்து, இவங்களை தனியாக பிரித்து, ஸோ எவன் மறுபடி கும்பல் இருக்கும் அவனெல்லாம் தனித்தனியாக பிரித்து, செக்ரிகேஷன் கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக பண்ணி பிரிசனை வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றோம். மொத்தமாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ள வந்துச்சு பிரிசன். இந்த மெயின் வாயில் வந்து ரோட்டரி கிளப் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம். அந்த ரோட்டரி கிளப் ஃபங்க்ஷன் நடத்தி பிரிசனஸ்க்கு வேண்டிய வந்து அமெனிட்டிஸ் வந்து இந்த கட்டில் ஃபேன் அது இதுன்றதெல்லாம் வந்து அவன் டொனேட் பண்ணுறான். அப்போ அதுக்கு நாங்கள் வந்து எல்லா அஃபீஷியல்ஸையும் இன்வைட் பண்ணிருக்கோம், அவங்களே இன்வைட் பண்ணாங்க, ரோட்டரி கிளப் இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ பிரசன்ட் மினிஸ்ட்ரு, ஹோம் செக்ரட்டரி, ஆல் ஜட்ஜஸ்ஸு, நிறைய விஏபிஸு, எம்எல்ஏஸ் எல்லாமே ஜெயிலுக்குள்ளே வராங்க. கிட்டத்தட்ட 2500 பிரசனர்ஸ் இருக்கிற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காமாக இருந்தது. அவங்க மீட்டிங்கில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு, இவ்வளோ குண்டாஸ் இருக்காங்களா, இவ்வளோ ஆளுக்கு இருக்காங்களா, எப்படி இவங்க இவ்வளோ காமாக இருக்காங்க, ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ். அது உங்களுக்கு மற்ற கூட்டங்கள்லாம் டாய்டும் ஃபெசிலிட்டி பார்த்து பண்ணுவோம், இதை பண்ணுவோம், இல்லை ஒன்றுமே கிடையாது. அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பான், அந்த போலீஸில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், கேடட்ஸ் உட்காந்துருக்காங்க, அது மாதிரி உட்காந்துருப்பான். இவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்குது ஜெயில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜட்ஜஸ் எல்லாம் வந்து இப்படி கூட ஜெயில், நாங்கள் ஜெயிலில் வேறு மாதிரிலாம் நினச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்க.
எனக்கு வந்து மெட்ராஸ் ஜெயிலினுடைய நேச்சர் அது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே அந்த ஜெயிலில் டெப்டி ஜெயிலராக ஜெயிலராக அடிஷனல் சூப்பர்னா மூணு ட்ரூப் சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பிரிசனுடைய நேச்சர் அது கிடையாது. ஒரு கலகலகலான்னு இருக்கும் அந்த ஜெயிலில். இப்போ பார்த்தாலும் பயங்கர பிஸியாக இருக்கும். முக்கியமான ஆட்கள் வந்துக்கிட்டு இருப்பாங்க, வெளியே போயிட்டு இருப்பாங்க, ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும், ஆளுங்க வெளியே கூட்டம் இருக்கும், இந்த பாலிட்டிஷியன்ஸ் வெளியே வந்து ஒரு இது பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கலகலப்பான ஜெயில் அது, உங்களுக்கு அமைதியாகவே இருக்காது. ஆனால் அவங்கெல்லாம் அப்சர்வ் பண்ண மாதிரி ஜெயில் ரொம்ப அமைதியாக இருக்குது. என்னடா இவ்வளோ காமாக இருக்குது, இது வந்து ஒரு மயான அமைதி நிலவுது ஜெயிலுக்குள்ளே. நான் என்னடா பண்ணுறேன் நீ அப்படின்னு நான் ஜெயிலில் கேட்குறேன். நான் நீ வந்து ஏன் இவ்வளோ மயான அமைதியாக இருக்குது, ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். நான் உள்ளத்தில் ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப கண்டிஷன் எதாவது பண்ணுறியா, ஜாஸ்தி ஏதாவது வந்து அதிகமான பவர் எக்ஸஸ் எதாவது பண்ணுறியா, ரொம்ப பயப்பட்டு எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கானுங்களா இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. இல்லை ஒரு மயான அமைதி நிலவுது, எனக்கு என்னமோ இது வந்து சரியாக தோணலது, காமாக இருக்கு எல்லா இடம். இது நடக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் முன்னாடி சார்? ஒன் வீக் முன்னாடி. ஒன் வீக் முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் ஒன் வீக் முன்னால் நடக்குது. அவங்க வந்து இவ்வளோ அமைதியாக இருக்காங்களேன்னு அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கண்ணாபிரான் மூமெண்ட் இருக்கும், அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜெயில் சென்டர் த கண்ட்ரோல், உங்களுக்கு எப்படி பிரிசன் மேனுவலில் வந்து சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இந்த கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் ஓவர் கண்ட்ரோல் அப்படின்னு ஐ ஃபெல்ட் இட். நீங்கள் சொல்லிட்டீங்க அவர்கிட்ட சொல்கிறேன், ஏன்னா ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப வந்து ரொம்ப நெருக்காத, ரொம்ப நெருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பயப்படுறான் எல்லாம், அப்படி ரொம்ப நெருக்க வேண்டாம், நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறேன் அவர்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, சரியாக தான் இருக்கலாம், ஓகே. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே இவனை கண்டு அவ்வளோ பயம். யங் ஃபெல்லாம் அவன் 35 வயசு. ஆள் பார்த்தீங்கன்னா அந்த மதுரைலாம் வச்சுட்டு ஆள் கொஞ்சம் ஆக்டிவ் பர்சனாலிட்டி, யாராக இருந்தாலும் உடனே ரொம்ப கண்டிப்பான் அவன், தப்பு எது நடந்தாலும் உடனே தண்டிக்குவான் அவன். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆஃபீஸர், நல்ல ஒரு ஆஃபீஸர் அவர். ஸோ அதனால தான் அவர் நான் கொண்டு வந்தோம், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னால அவர் நான் கொண்டு வந்தேன். நான் இவர் கொஞ்சம் அதிகமாக நெருக்க நெருக்க பிஸ்னஸ்க்கு இவர் மேலே இருக்கிற விரோதங்கள் அதிகமாகிடுச்சு. கோபம் விரோதம் நம்பர் ஒன்று. அடுத்தது வந்து இந்த கஞ்சா புகையில் பிடிக்கிறவங்க இதெல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. உள்ளே வந்து எதுவுமே போதைப்பொருள் எதுவும் கிடையாது. மூமெண்ட்ஸை கட் பண்ணிட்டோம், இன்டர்வியூஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், வெளியிருந்து வர திங்ஸ் எல்லாம் எதுவும் வராமல் பண்ணிட்டோம். இப்படி எல்லா இடத்துலருந்தும் வந்து நெருக்க ஆரம்பித்தோடனே அவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டான். தே வேர் வெயிட்டிங் ஃபார் த சான்ஸ். ஸோ பிஸ்னஸ் வந்து கொந்தளிச்சு போய் ஒரு சான்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் இந்த சம்பவம் டெத்து நடக்குது. காலையில் இவர் என்ன பண்ணார், அங்கே வந்து டவரில் இருந்திருக்காரு. உடனே இந்த உள்ளே வந்து ஒரு கமோஷன் நடந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து மூவ் பண்ணுறாரு. ஏன்னா தனியாக தான் அங்கே இருக்கார், ஒரு ஒன் ஆர் டூ வார்டர்ஸ் தான் இருக்காங்க கூட. ஸோ அங்கேருந்து மூவ் பண்ணி அவர் வந்து அந்த கேட்டை விட்டு தாண்டி அடுத்த கேட்டில் இருக்க இன்பிட்வீன் கேட்டுக்குள்ளே இருக்கிற இவர்கிட்ட அந்த ரெமிஷன் ஆஃபீஸ்க்கு வராரு. அங்கே வந்துக்கிட்டு இருக்காரு அவர். இதுக்குள்ளே என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, பிரிஸ்னஸ் எல்லாம் வந்து ஒன்றா சத்தம் போட்டு இந்த மாதிரி வந்து பாக்ஸர் வடிவேலுவை ஜெயிலர் அடித்து கொண்டுட்டார் அப்படின்னு சத்தம் போட எல்லா பிரிஸ்னஸும் வந்து அந்தந்த கேட்டில் ஒருத்தன் தானே வாடிருப்பான், அவனை ரெண்டு போட்டானுங்க, எல்லாம் கேட்டை உடச்சிட்டாருங்க, அந்தந்த கேட்டெல்லாம் பிரேக் பண்ணானுங்க, எல்லாம் வெளியே வந்துட்டானுங்க. ஸோ உள்ளே இருக்கிற ஒரு 1500-2000 பிரிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த வார்டர்ஸ்லாம் ஒடிப்பி ஒழிஞ்சிக்கிட்டான். மொத்தமே ஒரு 15 வார்டர் அந்த டவரில் வந்துருப்பான், 15-20 பேர். அவன் முழுசும் போய் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டான், இல்லை அடிக்கு பயந்துக்கிட்டு எங்கேயாவது போயிட்டான். இவனுக்கு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டமாக வராங்க இவர்கிட்ட கேட்குறதுக்கு. இவர் அதுக்குள்ளே என்ன பண்ணார், சரி ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு போல் தெரியும், பிளாக்கில் எல்லாம் வழியே வரானுங்க, நம்ம அங்கே நின்று நமக்கு ஏதோ ஆபத்து வருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து த ரெமிஷன் ஆஃபீஸ்னு ஒன்று பக்கத்தில் இருக்குது, அங்கே ஒரு 4-5 வார்டர்ஸ் வேலை பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தங்கிறதுனால அவர் நேராக அங்கே வந்துடுறாரு, வந்து அதுக்குள்ளே வரார் அவர். இந்த துரத்தித்துட்டு வந்த கும்பல் இருக்காங்க பாருங்கள், அவங்க என்ன பண்ணாங்க, இவர் பயந்துட்டு தான் ஓடுறாருன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து கொஞ்சம் வந்து பின்னாலேயே துரத்திக்கிட்டு வந்தானுங்க. வந்தவுடனே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு, அவனுங்க உடனே உடனே உள்ளே போந்துடுறானுங்க. உள்ளே போந்து அங்கே 2-3 வார்டர்ஸ் இருக்காங்க, அவனெல்லாம் அடிச்சு தூக்கி உள்ளே போட்டானுங்க. இவரையும் வந்து அங்கே அடிச்சிட்டானுங்க. அடிச்சுட்டு அந்த கையில் கட்டை கட்டை வச்சுருந்துருக்கானுங்க, அதெல்லாம் அதை எடுத்து சேர்கள்லாம் உடச்சிட்டானுங்க. அங்கே இருந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் அந்த ஆஃபீஸ் அது உடச்சிட்டானுங்க. உடச்சிட்டு அந்த கட்டையை வச்சு இவரை அடிச்சிருக்காங்க. அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு
இவரை தூக்கி உள்ளே போட்டு இவங்க என்ன பண்ணானுங்க, அந்த இதுக்கு நெருப்பு வச்சிடறாங்க அந்த ஆஃபீஸ்க்கு ஃபுல்லாக. அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து க்ளோத்திங்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த க்ளோத்திங்கில் தான் வந்து எல்லா பிரிசனர்ஸினுடைய க்ளோத்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் வந்து கான்வெக்ட் பிரிசனர்ஸ் கொடுக்க வேண்டிய க்ளோத்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த க்ளோத்திங் ஸ்டோர் பக்கத்தில் மேலே வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ரூம். சரி, இவங்க என்ன பண்ணானுங்க, அந்த க்ளோத்திங்கில் இருக்கிற துணிகள்லாம் தூக்கி பெட்ஷீட் கிஷீட்லாம் தூக்கி கொண்டு வந்து அதுக்குள்ளே போட்டானுங்க. ரேஷன் ஸ்டோருக்கு போனானுங்க, அங்கேயும் வந்து அது இவருடைய ஆஃபீஸ் இருக்குது அந்த இடத்துல, அந்த ஆஃபீஸ் போனானுங்க. அங்கேயும் போய் வந்து அடித்து உடச்சி அவருடைய ஆஃபீஸ்லாம் அடித்து உடச்சி ஒரு கும்பல் அடித்து உடச்சிட்டு அங்கேருந்து என்ன பண்ணானுங்க, கெரசின் எடுத்துகிட்டு வரானுங்க. எடுத்துகிட்டு வந்து இதில் அந்த ஆஃபீஸில் ரெமிஷன் ஆஃபீஸில் இருக்கிற இடத்துல ஊற்றிடுறானுங்க, கொளுத்திடுறானுங்க, நெருப்பு வச்சிட்டானுங்க. நெருப்பு வச்சுன்னா எங்கேயுமே என் வார்டர்ஸ் யாருமே கிடையாது, யாருமே எல்லாமே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டானுங்க எல்லாம். அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் அவன் தப்பிச்சா போதும்னு சொல்லி எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி தூரம் போட்டு போயிட்டான். பிரிசனர் ரோடுனா அவங்க தாங்க. இது முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மெயின் கேட்டுக்கு வராங்க. இந்த கும்பல் இவர் அடித்து தூக்கி போட்டாச்சு, கட்டாயம் வந்து அவர் இறந்து போயிருப்பார், தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் அடித்து தூக்கி உள்ளே போட்டு மாட்டர் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்மளாம் சும்மா விட்ருவானா, டே எல்லாம் ஓடிடணும் வெளியே அப்படின்னு அவனுங்க வந்து அந்த தலைவர்கள் ஆர்டர் போடுறானுங்க. உள்ளே வச்சாலும் நம்மளை அத்தனை பேரையும் கொண்டுடுவானுங்க இவனுங்க, அதனால் வெளியே போயிடணுன்னு இவனுங்க வந்து தீர்மானம் பண்ணுறானுங்க. நேராக வந்து அந்த கேட்டை வந்து அட்டாக் பண்ணுறானுங்க. வெளியே போகிற கேட் இருக்கு பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பக்கம் மரம் கேட் இருக்கும், இரும்பு கேட் இருக்கும், இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார் போட்ட மாதிரி ஒரு கேட் இருக்கும், ரெண்டு போர்ஷன் அது. ஸோ இந்த இரும்பு கேட்டை இந்த முன்னால் இருக்கிற இந்த கேட்டை உடைச்சிட்டு அடுத்து உள்ளே வந்து அடுத்த கேட்டை உடைச்சா வெளியே போயிடலாம். சரி, இந்த கேட்டுக்கு வராங்க. இந்த கேட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் பார்ஸ் மாதிரி போட்டிருக்கும், உங்களுக்கு இப்படி கம்பி இருக்கு பாருங்க, செல் மாதிரி வச்சுருக்கோம், அந்த கம்பிகள் போட்டிருக்கோம் அதில், அது பூட்டி தான் வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏதாவது அந்த கேட் அட்டாக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் பைனட்டில் இருந்தாலும் பைனட் சார்ஜ் பண்ணலாம், ஃபயர் பண்ணால் ஃபயர் பண்ணலாம், அந்த கேட்டை டச் பண்ணோம்னா எதாவது இதை பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம் நம்ம அப்படின்றனால அந்த கேட்டை பூட்டிட்டு அந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப்பில் அவங்க துபாய்க்கு சுற்றுவாங்க சொல்லலாம். ஸோ அதுக்காகலாம் தான் அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கேட்டை வந்து உடைக்கிறதுக்கு வராங்க. ஒரு கும்பல் அந்த ரேஷன் ஸ்டோரை ரான்சாக் பண்ணுறான், அடிச்சுட்டு அந்த ஜெயக்குமார் வந்து அங்கே தான் ஆஃபீஸ் வருது. அவர்கிட்ட அந்த அவருடைய பாக்ஸிக்ஸ்லாம் உடச்சி ஆழ்ந்து ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு, அவர் துப்பாக்கி எடுத்துகிட்டு உள்ளே போக முடியாது, ஜென்ரலாக துப்பாக்கி உள்ளே வச்சுக்க முடியாது. ஸோ அவருடைய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான், அதுக்குள்ளே கூட இருக்கிற ஒருத்தன் வந்து டே துப்பாக்கியில் இருந்தால் ஆபத்து ஆகிடுன்னு சொல்லி அவங்கள்ட்ட துப்பாக்கி பிடிங்கி கொண்டு வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட வெளியிருக்கிற ஒரு ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்றான். இந்த நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம் நடக்குது, கேட்டை வந்து அட்டாக் பண்ணுறானுங்க, இந்த கேட்டை ஆடுறானுங்க, சத்தம் கேட்குது. ஏன்னா இவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு உடனே என்னுடைய ஆண்டிலே சொல்கிறான், சார் ஒரே கலாட்டா எல்லாம் வந்து இங்கே கேட்டுக்கு வந்துட்டாங்க. நான் உடனே அங்கேருந்து, நான் மட்டும் என்கிட்ட பிஸ்டல் எப்பவுமே இருக்கும், ஏன்னா எனக்கு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு நிறைய இந்த டெரரிஸ்ட்னால் வந்து ஆபத்து இருக்குன்றதுனால நான் பிஸ்டல் கையில் வச்சுருப்பேன், எனக்கு வந்து தனியாக செக்யூரிட்டி இருக்காங்க. வந்து சொன்ன உடனே நான் வந்து என் பிஸ்டல் எடுத்து வச்சுக்கிட்டு நான் உடனே யூனிஃபார்ம் போட நான் கீழே இறங்குறேன். இறங்கினோடனே இவனுக்கு கேட்டை வந்து அட்டாக் பண்ணுறானுங்க. இந்த மீன் வாயில் வந்து உடனே வந்து நான் வந்து அலாரம் ரைஸ் பண்ணுறேன். ரைஸ் பண்ணோடனே வெளியே இருக்கிற இந்த வார்டர்ஸ் அங்கங்கே கடையில் அங்கே எங்கே இருக்கிறப்பா வெளியே இருந்த ரெஸ்டில் இருக்கிற வார்டர்ஸ் அவங்க ஒரு 10-15 பேர் உள்ளே வரானுங்க. வந்த உடனே நாங்கள் வந்து சரி அட்டாக் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ஒரு லத்தி சார்ஜ் கொடுக்குறோம். அங்கேருந்து இந்த கேட்டை தொடாத மாதிரி அடிக்கிறோம், கேட்டை திறக்கிறோம், உள்ளே அவங்கள சேஸ் பண்ணுறோம், அடிச்சுட்டு உள்ளே போகிறோம். ஒரு லத்தி சார்ஜ் அங்கே முடியுது, லத்தி சார்ஜ் முடிஞ்ச உடனே அடுத்த கேட்டில் போகிறானுங்க. கலையலானா முன்னாடி போகிறாங்க, இந்த 300 பேர் கலைஞ்சிடறானுங்க. ஓகே, அந்த கேட்டை விட்டு கலையிறானுங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே இல்லை, இப்போது அந்த ஏரியாவுக்குள்ளே அடித்து ஓட்டியாச்சு, அடுத்த கேட்டுக்கு போயிடுறான். உள்ள அடுத்த கேட்டுக்கு போகிறான். அடுத்த கேட்டில் வந்து அடுத்த கேட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த ஜெயக்குமாருடைய ஆஃபீஸில் அங்கே வந்து அவர் வந்து தீ வச்சுருக்கானுங்க. அங்கே போய் பார்க்குறானுங்க, அங்கேருந்து எங்களை அட்டாக் பண்ணுறானுங்க, உள்ளே வர முடியாத மாதிரி. நாங்கள் இங்கேருந்து துரத்திக்கிட்டே போகிறோம் அவங்கள. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு 1000 பேர் நிற்கிறானுங்க. இங்கே கேட்டுக்கு வந்தோம் ஒரு 300-400 பேர் தான் இருப்பானுங்க. அங்கே போனால் ஒரு 1000 பேருக்கு மேலே ஃபுல்லன்னு இது அவ்வளோ பெரிய க்ரௌட் அங்கே நிற்கிது. அவங்க அத்தனை பேர் அங்கேருந்து கல் அது இதெல்லாம் தூக்கி வீசுகிறானுங்க எங்கள் மேலே. இந்த பக்கம் ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இங்கே டிவிஷன் ஆஃபீஸ் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃபார்வர்ட் முன்னால் வரானுங்க. ஏற்கனவே ஒரு 200-300 பேர் வந்ததுனால வந்து அவங்க வந்து நாங்கள் அடித்து ஓட்டிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு 1000 பேருக்கு மேலே முன்னால் வரானுங்க.
எப்படி இருந்தாலும் எங்களை கேப்சர் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு 10-12 பேர் தான் இருப்போம் இங்கே, வேறு வழி கிடையாது. ஃபயரிங் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். லத்தி சார்ஜ் ஒன்றும், ஏன்னா தூரத்தில் இருக்காங்க, அவங்க முன்னால் வந்து கையில் கட்டில அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் 1000 மெம்பர்ஸ் இருக்கும்போது லத்தி சார்ஜ் வந்து பாசிபிள் பாசிபிள் இல்லை. உள்ளே வந்து அவனை இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் அடிக்க முடியாது உங்களுக்கு. சூட நான் சுட்டுருவேன்னு சொல்லி நான் வந்து துப்பாக்கி எடுக்கிறேன், மேலே சுடுறேன். நீங்கள் மட்டும் மூணு நாள், நான் மட்டும், வேறு யார்கிட்டையும் துப்பாக்கி கிடையாது. ஒரு 3-4 ரவுண்ட் மேலே சுடுறேன், ஒன்றும் கலைய மாட்டேன்றானுங்க. ஃபார்வர்ட் ஆகி எங்கள் பக்கத்தில் வந்துட்டானா எங்களை தீர்த்துருவான் இப்போது. ஏன்னா உள்ளே இருக்க ஜெயில் இருக்க க்ளோஸ் பண்ணிட்டான். அடுத்தது இப்போ சூப்பரன் க்ளோஸ் பண்ணான்னா கேட் ஓப்பன் அவ்வளோ தான். ஓகே, அடுத்த ஒரு அத்தாரிட்டி நான் மட்டும் தானே இருக்கிறேன். இந்த 10 வார்டர்ஸ் இருக்கான், இவன் அடிக்கிறதுக்கு 1000 பேருக்கு என்ன ரொம்ப நேரமாக வேணும் உங்களுக்கு? க்ளோஸ் பண்ணானா வெளியே போயிடுவானுங்க. ஒன்று நாங்கள் என்ன பண்ணுறோம், உடனே நான் ஃபயரிங் ஓப்பன் பண்ணேன். ஸோ சுட்டும்போது இப்போ ஒரு 10 ரவுண்ட்ஸ் நான் வந்து காலி பண்ணிட்டேன். ஒரு 4 பேர் அங்கேயே ஸ்பாட்லேயே விழுந்துட்டானுங்க, அவனுங்க அவுட் ஆகிட்டானுங்க, செத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது, அதுக்கப்புறம் மீதி இருக்கவங்க 5-6 பேர் வேலு அடிப்பட்டு கையிலலாம் அடிபட்டு எல்லாம் உள்ளே ஓடி போயிட்டானுங்க. உள்ளே ஓடி போனோன்னா சுடுறாங்கடா அப்படின்னு சொன்னோன்னா, இந்த வேலை இன்னொரு 1000 பேர் உள்ளே நிற்கிறான் பாருங்கள். அவனை எல்லாம் சேர்ந்து எல்லாம் மேலே கட்டடத்து மேலே ஏறுகிறானுங்கெல்லாம் கட்டடத்தை மேலே ஏறி அங்கேருந்து கல்லேறி ஆரம்பிச்சுறாங்க. நாங்கள் முன்னால் போகாத மாதிரி இந்த மெயின் வயலில் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. இப்போ வந்து இவன் இன்னும் 2000 பேரை சேர்ந்துட்டான். ஒரு 300 பேர்லேருந்து 1000 பேர், 1000லேருந்து மறுபடியும் 2000 பேர் சேர்றான். இது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இனிமேல் அப்படின்போது நான் என்ன சொல்கிறேன், அதுக்குள்ளே எனக்கு வெளியே இருந்து இந்த வாடகை இருந்தாங்க, அவங்க வந்து துப்பாக்கி எடுத்து வராங்க. ஒரு 5-6 துப்பாக்கி எடுத்துகிட்டு வாடகை சொல்ல வராங்க. நான் சொன்னேன், நீ வந்து சும்மா பயமுறுத்திக்கிட்டே இருந்தியே, அதில் வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட 3 வகையான குண்டு. ஒன்று வந்து பிளாங்க் ஷாட், சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது, ஆளை ஒன்றும் செய்யாது. அடுத்தது பக் ஷாட் இருக்குது, அது அடிபடும் ஆனால் செத்து போயிட மாட்டான், ரவைகள் இருக்கும், நிறைய பேருக்கு அடிபடும், காயப்படுத்தும் அது. அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து பால் லாமினேஷன்ஸ், பால் போச்சுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஆள் செத்துருவோம். பால் லாமினேஷன் நீங்கள் மட்டும் வச்சுருப்பீங்க? பால் நான் எங்கிட்ட பிஸ்டல் மட்டும் தான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ பால் லாமினேஷன்ஸோட வந்து துப்பாக்கி எடுத்து வரும்போது அவனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி வந்து நீ வந்து எதுவும் சுட்டுறாது, நீ வந்து சும்மா அவனை பயமுறுத்திக்கிட்டு, அதுக்குள்ளே நான் வந்து நான் போலீஸ் கூப்பிட்றேன், நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணி உன்னை பயமுறுத்திக்கிட்டேன், நகர விடாத, அவ்வளோதான், மறுபடியும் ஃபார்வர்ட் ஆகாமல் நீ துப்பாக்கியை பொசிஷனில் வச்சுட்டு சுட்டுக்கிட்டு இருந்தீங்க. போலீஸ் உடனே இம்மிடியேட்டாக ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே போலீஸ் வந்து அரைவ் ஆகிடுச்சு. ஒரு 100 பேரோட போலீஸ் வந்துடுறாங்க, அவங்க வித் ஆம்ஸ் அண்ட் நாமினேஷன்ஸோட உள்ளே வந்துடுறாங்க. எல்லாம் வந்தோடனே இப்போ வந்து மறுபடியும் திருப்பியும் நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன், என்ன எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. பிரசனஸ் எங்கெல்லாம் இருக்காங்க, ஆட்கோர்ஸ் பிரசனஸ் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அவங்க, இந்த மீன் வயல் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பின்னால் வந்து ஒரு டீம் வந்து ஒரு டீம் ஆஃப் பிரஸ்னஸ் வந்து வெளியே முன்னால் போக முடியாது, போலீஸ் வந்துருச்சு, அதனால் பின்னால் இடித்து போயிடலான்னு சொல்லிட்டு செவத்தை ஓட்ட போடுறான், இடிக்க ஆரம்பிக்கிறாங்க வெளியே பின்னால் பேக் சைடில். பெரிய ஓட்டை போட்டானுங்க அவங்க, கிட்டத்தட்ட ஓட்டை போட்டு போகிறதுக்கு ஒரு லெவலில் தான் இருக்கானுங்க. இந்த மீன் வயல் போலீஸ் உள்ளே வந்துச்சு, அதுக்குள்ளே இந்த நாங்கள் உள்ளே ரீச் ஆகிட்டோம். ஸோ அதனால் உள்ளே போக முடியல, வெளியே போக முடியல, ஓடி வந்துட்டானுங்க, செவத்தை விட்டு வெளியே உள்ளே வந்துட்டானுங்க. மறுபடியும் வந்து ஒடிஞ்சுக்கிட்டானுங்க. இப்போ இந்த மேலே இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணிட்டானுங்க, அடி வாங்குவோன்ட்டு என்ன பண்ணானுங்க, எல்லாம் மேலே போய் ஒழிஞ்சிக்கிட்டானுங்க. டெரஸுக்கு போய் ஒழிஞ்சுன்னு போகிறது மட்டும் இல்லாமல் டெரஸில் நாங்கள் வந்து அங்கே இருக்க பெரிய ஒரு ரூம் இருக்காங்க, அந்த ரூமில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய பழைய சாமான்கள்லாம் போட்டு வச்சுருப்போம். அங்கே வந்து உங்களுக்கு தட்டு கோவலை எல்லாமே அதெல்லாம் அங்கே இருக்குது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இந்த PWD-யில் மராமத்து சாமான்கள், கடப்பாறை, அருவாள், தட்டு முடி சாமான்கள்லாம் எல்லா சாமானும் அங்கே இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ரூமெல்லாம் உடச்சிட்டானுங்க. உடச்சிட்டு அங்கே இருக்க கத்தி, அருவாள், கடப்பாறை, கரண்டி, அது இது எல்லாம் ஆள் கொண்டு கையில் எடுத்துக்கிட்டானுங்க. இந்த தட்டு கோவிலையெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து நசுக்கி ஆயுதமாக வச்சுக்கிட்டானுங்க. மேலே ஒரு 500-1000 பேர் வந்து உள்ள மேலே மதில் மேலே இருக்கானுங்க. அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் வந்து என்ட்ரு ஆக முடியாது, பிரசன்ட்குள்ளே என்ட்ரு ஆக முடியாத மாதிரி. இப்போ இருக்க பிரசன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பிரிட்ஜு வரும், பிரிட்ஜு கீழே வந்து உள்ளே வரணும். அவன் வந்து மேலே உட்காந்துட்டு அந்த பிரிட்ஜு மேலேயே அட்டாக் பண்ணுறான், யாரும் உள்ளே வர முடியாத மாதிரி. எங்கள் ஆஃபீஸர்ஸ் யாரும் அது யாரும் அங்கே நின்ட்டாங்க, எல்லாமே அங்கே மேலே பிரிட்ஜ் மேலே நின்ட்டாங்க. ஏன்னு கேட்டேன், உள்ளே போனால் இவன் கல் எடுத்து அடிக்கிறான், செங்கல் கல் ஓடு கிட்டு அந்த ஓடெல்லாம் பிரிச்சுட்டானுங்க, போட்டு அடிக்கிறான்ட்டு அங்கே நின்றுட்டாங்க. ஒரு கார் மீறி எங்களுடைய டிஐஜி ஒருத்தர் விஜயநாராயணன் சொல்லிட்டு அவர் வந்து காரில் உள்ளே வந்துட்டார், அவருக்கு தெரியல அவர் அடிக்கிறாங்கன்ட்டு. அவனுங்க வந்து அங்கேருந்து அடித்தானு பாருங்கள், அவெல்லாம் வந்து இந்த கண்ணாடி முன்னாலேயும் உடஞ்சி அவர் மேலெல்லாம் வந்து கண்ணாடி செல்லாம் பட்டு ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சார். ஸோ
வயலண்ட் ஆகிட்டானுங்க எல்லாமே, ரொம்ப வயலண்ட்டாக இருக்கானுங்க. யாரையும் உள்ளே விடக்கூடாது, போலீஸை உள்ளே விடக்கூடாதுன்ற அவங்களும் தீர்மானம். பட் இந்த மெயின் வயல் போலீஸ் வந்து வேறு அந்த பிரிட்ஜிலேருந்து இன்னொரு கீழே படிக்கட்டு இருக்குது, பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்குறதுக்கு அந்த பிரிட்ஜ் பிள்ளையாக வந்து உள்ளே வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்கள்ட்ட எல்லாத்தையும் அவர் மிஸ்டர் இளங்கோ வந்துருந்தாங்க ஜாயின்ட் கமிஷனர், அவர்கிட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இந்த மாதிரி என்னென்ன உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது, அவங்ககிட்ட என்னெல்லாம் வெப்பன்ஸ் இருக்குது, உள்ளே யாரெல்லாம் எத்தனை பேர் மென்னுங்க வந்து உள்ளே வந்து பிடிச்சி வச்சுருக்கானுங்க, யாருக்கெல்லாம் அடிபட்டுருக்குது, எங்கெல்லாம் தீ வச்சுருக்கானுங்க, எங்கெல்லாம் வந்து சுவரை ஒடிச்சிட்டு ஓட போகிறானுங்க, இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், எல்லாம் டிசிகிட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி எப்படி உள்ளே போகிறதுன்றது. என்ன கேட்டிங்கன்னா உள்ளே ஒரு அடி கூட வைக்க முடியாது, வச்சிங்கன்னா அங்கேருந்து பறக்குது கல் எல்லாமே. ஆமாம், இப்போ முதல்ல வந்து உங்களுக்கு வந்து எங்களுடைய மெயின் எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த ஜெய்குமார் தீ வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல அவரை வந்து ரெஸ்கியூ பண்ணணும், அதுதான் முதல் எய்மாக இருந்தது. ஸோ நாங்கள் இருக்கிற ஒரு பேட்ச் நாங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல இருக்கிற ஆட்களை வந்து அடித்து ஓட்டுறோம், ஓட்டிட்டு இந்த தீயை அணைக்கிறதுக்கு பார்க்குறோம். அதுக்குள்ளே நாங்கள் ஃபயர் சர்வீஸ்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், ஃபயர் சர்வீஸ் வந்துட்டாங்க, எங்களுடைய ஆட்களும் வந்து அந்த மென்னுங்கள்லாம் வச்சுக்கிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்குது தண்ணி எடுத்து இந்த ரெமிஷன் ஆஃபீஸில் தீ ஏரியா தடுக்கிறதுக்கு பார்க்குறோம் மேக்ஸிமம். அதுக்குள்ளே இந்த மீனவில் என்னாச்சுன்னா அது வந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு, எனக்கு என்ன எண்ணெய் எண்ணெய் ஊற்றி விட்டானுங்க, பெட்ஷீட்லாம் போட்டு விட்டாங்க இல்லைங்களா, அது எரிய ஆரம்பிச்சிச்சு. எரிஞ்ச உடனே அது மேலே ரூஃபில் பற்றிக்குச்சு, ரூஃபில் வந்து முழுசுமே ரெக்கார்டு இருக்குது, முழுசுமே எல்லாம் பழைய ஒரு 100 வருஷத்தை ரெக்கார்டு வச்சுருக்கோம் மேலே, பிரசனஸ்னுடைய ரெக்கார்ட் முழுசும். அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரூஃப் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சு, ரூஃபெல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சு, கம்ப்ளீட்டாக ரூஃப் முழுசும் கீழே விழுந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அந்த என்டையர் ஏரியா முழுசுமே தீக்கிரையாயிடுச்சு. ஸோ இந்த பேட்ச் வந்து இவங்களை இங்கிருந்து ஓட்டின உடனே இந்த தீ இருக்கிறத ஆக்ட் பண்ணணும். அடுத்த கட்டம், அடுத்த இன்னொரு கேட் இருக்குது, அந்த கேட்டுக்கு அப்புறம் தான் அந்த 12 பிளாக் இருக்குது. ஓகே, இந்த இன்பிட்வீன் கேட்டுக்குள்ளே அந்த கேட்டில் வந்து நாங்கள் மறுபடியும் இவங்களை வந்து சேஸ் பண்ணுறோம். அந்த கேட்டுக்கு மேலே இருக்கிற டெரஸில் இருந்து அவனுக்கு அடிக்கிறானுங்க. ஸோ நாங்கள் வந்து வேறு வழியாக போய் இந்த டெரஸ்க்கு போயிடுறோம், மேலே போலீஸ் டெரஸ்க்கு போய்ட்றாங்க, போய் அங்கே போய் ஃபயரிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க மேலே. மேலே ஃபயரிங் ஓப்பன் பண்ணோன்னா எல்லாம் அவன் அந்த டெரஸ்லேருந்து கீழே குதிக்க ஆரம்பிச்சிட்டான் அவங்களுக்கு. அதில் நிறைய பேர் இன்ஜுரிஸு எல்லாம் மேலேருந்து, இங்கேருந்து ஃபயரிங் ஓப்பன் ஆனோன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவன் வந்து மேலே வந்து அவன் சுடுவானுங்கன்னு. இவன் போலீஸ் வந்து மேலே போய் அங்கேருந்து ஃபயர் ஓப்பன் பண்ணால் அது எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கீழே. ஃபயரிங் ஓப்பன் ஆனோடனே அவன் பதுங்கிறதுக்கு பார்க்குறான். சில ஆளுங்க முக்கியமாக சில ஆளுங்க என்ன பண்ணுறானுங்க, மறுபடியும் திருப்பி இந்த போலீஸை நம்ம விரட்டினும் வெளியேன்னு அங்கேருந்து அட்டாக் பண்ணுறான், எங்களை மிரட்டுறான், உள்ளே எங்கள் உங்களை ஆளுங்கள்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் வராங்க க்ளோஸ் பண்ணிவிடுவோம் உள்ளே வராதிங்கன்றான். அந்த பிட்வீன் இந்த ஏரியா டவர்ன்ற ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்லாம் இருக்குது, அந்த இடத்த அந்த கேட்டை இழுத்து பூட்டிட்டு அங்கே தீ வச்சிடறான் உள்ளே போகாத மாதிரி. அந்த பக்கம் என்னுடைய வார்டர்ஸ் இருக்காங்க ஒரு 15 பேர், அங்கே உங்களுக்கு 1000-1500 பிசினஸ் இருக்காங்க அந்த சைடில், கிச்சன் அங்கே தான் இருக்குது, கேஸ் அங்கே தான் இருக்குது, பாய்லர்லாம் அங்கே தான் இருக்குது, எல்லாம் அந்த பக்கம் இருக்குது. உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு வட வழியே கிடையாது, போய் தான் ஆகணும் நாங்கள், போகலன்னு கேட்டால் இந்த 15 பேர் அவனுக்கு கொண்டுருவானுங்க. ஸோ ஒரு பேட்ச் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறோம், கண்ணீர் புகை குண்டு வீசுகிறோம், அதுக்கப்புறம் வந்து ஃபயரிங் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்கிறோம், அவங்க சுடவும் செய்கிறாங்க. ஒவ்வொரு தனித்தனி பேட்ச், அந்த ஒரு எஸ்பி தலைமையில் இருக்கிற பேட்ச் வந்து ஃபயரிங் ஓப்பன் பண்ணுறாங்க, அதில் ஒரு 2-3 பேர் கீழே விழுந்துறான் இருந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த அதுக்குள்ளே ஃபயர் சர்வீஸ் வருது, அந்த ஃபயரை வந்து அணைச்சிருது, நாங்கள் மறுபடியும் உள்ளே போகிறோம். உள்ளே போனால் அங்கே வந்து அந்த கிச்சன் அப்போ அங்கே வந்து அவனுங்க வந்து எல்லாம் நாங்கள் இப்போ தீ வச்சிருப்போம் கிச்சனுக்கு, உள்ளே வந்தீங்கன்னா தீ வச்சுருவோம், தீ வச்ச பாய்லருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 சிலிண்டருக்கு மேலே இருக்குது, அதெல்லாம் வெடிச்சு என்ன ஆகும் பாருங்கள், உள்ள 1000 பிரசன்ஸ்க்கு மேலே இருக்காங்க, பெரிய ஒரு இது கலாபரம் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறோம், சரி வேறு வழி கிடையாது, மறுபடியும் திருப்பியும் வந்து ஃபயர் பண்ணி தான் ஆகணும் இவங்களை அப்படின்னு சொல்லி, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஃபயர் ஓப்பன் பண்ணுறோம். அது இன்னொரு எஸ்பி தலைமையில் இருக்குது, அவங்க ஃபயரிங் ஓப்பன் பண்ணுறாங்க, அங்கேயும் ஒரு 3-4 பேர் விழுந்துடுறாங்க, கூட்டம் வந்து எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் அந்தந்த பிளாக் நல்லா ஓடி போய் ஒழிச்சிடறானுங்க, கிட்டத்தட்ட அவங்க இப்போ எதிர்க்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் கிடையாது, எங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு எதிர்த்துனவெல்லாம் ஓடி போயிட்டான், எல்லாம் ஒழிஞ்சிட்டான். கொஞ்சம் முன்னால் நின்னவனுங்க அடிபட்டானுங்க அடிபட்டு வாங்கி அடி வாங்கிட்டு ஓடணுமா, லத்தி சார்ஜ் இல்லை அடி வாங்கிட்டு ஓடணுமா, கை பண்ணுவேன் கால் பண்ணுவேன் எல்லாம் ஓடி போய் எல்லாம் பிளாக்கில் போய் ஒழிஞ்சிக்கிட்டான் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தீ அணைச்சி கிச்சனை போய் பிளாக் பண்ணி அங்கெல்லாம் கார்டெல்லாம் போட்டு
அதுக்கப்புறம் இவங்களை எல்லாத்தையும் பூட்டணுமே உங்களுக்கு ப்ரிசனில் வச்சு பூட்டி ஆகணும் எல்லாத்தையும். ஸோ ப்ரிசனில் பூட்டுறதுக்காக நாங்கள் போய் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு, இன்ஜூர்ட் பிஸ்னஸ் இருக்காங்க, இன்ஜூர்ட் வார்டர்ஸ் இருக்காங்க, எங்களுடைய மென் இருக்காங்க, இன்ஜூர்ட் ஆளுங்க இருக்காங்க, இவங்களெல்லாம் வெளியே போகிறோம். பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த 12 பிளாக் இருக்குது பாருங்கள், அந்த ஏரியாவுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒரு ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு மைதானம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மைதானத்தில் கொண்டு வந்து இந்த எல்லாத்தையும் போட்டுறோம். அடிபட்டவங்களாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 200 பேருக்கு மேலே வந்து இன்ஜூர்டு, எல்லாமே ஹெவி இன்ஜுரிஸ், எல்லாம் கிரீவியஸ் இன்ஜுரிஸ், எல்லாமே காது போனவன், கை போனவன், கால் போனவன். உள்ளே வந்து போலீஸ் போனோன்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் குதிச்ச காயமானவன் கொஞ்சம் பேர், அடி வாங்கி காயமானவன் கொஞ்சம் பேர், ஃபயரிங்கில் காயமானவனுங்க, இந்த பக்ஷாட்டில் அடித்தான் பாருங்கள் அதிலெல்லாம் காயமானவங்க, துப்பாக்கி குண்டில் வந்து ஆனவங்க, அப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய காயம் கிடந்துச்சு. எல்லாம் வந்து கொண்டு வந்து நடுவில் போட்டு அந்த கிரவுண்டில் கொண்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ஒரே பார்த்திங்கன்னா ஒரு போர்க்கள காட்சி மாதிரி தான். அப்போ சட்டசபை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. உடனே இன்ஃபர்மேஷன் வந்து டிவியில் வந்து ஒளிபரப்பாகுது. உடனே அவங்க பார்க்குறாங்க, இம்மீடியட்டாக பிரசன்ட் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரி, சிட்டி கமிஷனரு எல்லாம் ரஷ் பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு ரஷ் பண்ணுறாங்க. இந்த மீன் வயல் கலவரம் முடிஞ்சு போச்சு. 1 hour 8:30 to 9:30 10 o'clock அவ்வளோதான், ஒரு 1.5 hours எல்லாமே முடிஞ்சிருது. ஒரு கலவரன்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு கலவரங்கள்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் 1 hour 10 to 15 hours கூட கலவரம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க. ஆமாம். ஆனால் வந்து இந்த கல இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1.5 hours நாங்கள் வந்து மொத்தத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். தி என்டையர் பிரசன்ஸு எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க, உடனே அந்த இன்ஜூர்டெல்லாம் வந்து உடனே ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது, எல்லாத்தையும் இன்ஜூர்டெலாம் ஏற்றி அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா திடீர்னு ஒரு 200 பேர் வந்து நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது எவ்வளோ பெரிய சமாச்சாரம், வெளியே அவங்களுக்கு பெட் வேணும், அதுக்குரிய எஸ்கார்ட் வேணும், அதுக்குரிய போலீஸ் வேணும். ஸோ எல்லாம் மொபிலைஸ் பண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாம் பண்ணி அனுப்பிச்சாங்க, அனுப்பிச்சோம் நாங்கள். இந்த மெயின் வயல் இந்த பிரிஸ்னர்ஸ் டிவியில் பார்த்துட்டு அவங்களுடைய ரிலேஷன்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெயில் முன்னால் கேட்டில் வந்து கூட்டிட்டாங்க. அங்கே ஒரு பெரிய கலாட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆம்புலன்ஸ் போய்கிட்டே இருக்குது, இன்ஜூர்டை தூக்கிக்கிட்டு டெட் பாடி வேறு இருக்குது. ஒரு 10-11 பேர் அங்கேயே இறந்துருக்காங்க, ஒரு 11 பேர் டெட் பாடி வேறு போகுது. வரிசையாக ஒரு 2 hours 3 hours இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. ரொம்ப கிரீவியஸ் இன்ஜுரிஸ் எல்லாம் உடனே அனுப்புகிறோம், முதல்ல டெட் பாடி அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் அப்படி காப்பாற்றுறதுக்காக அனுப்புகிறோம் நாங்கள் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு. அது முடிஞ்ச உடனே இவங்க வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு சுச்சுவேஷன் என்னென்னு பார்க்குறாங்க, எதனால் நடந்தது என்னன்றதெல்லாம் வந்து இவங்க விசாரிக்கிறாங்க. இப்போ விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் நான் எல்லாத்தையும். ஸோ இந்த கல்லறியில் வந்து எனக்கு கூட நிறைய காயங்கள் இருந்தது. ஒரு 12 இருக்கும் உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே கலவரம் கிட்டத்தட்ட ஓய்ந்து போச்சு. உங்களுக்கு அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டாங்க, பார்த்தாச்சு எல்லாமே. அவங்க போய் இப்போ அவங்க அப்ரைஸ் பண்ணுறப்பாங்க சட்டசபைக்கு என்ன சொல்லணுன்றது வந்து. பட் இருந்தால் கூட வந்து சிஎம் வந்து என்ன பண்ணார், இல்லை நீங்கள் வந்து இந்த ஜெயில் சூப் பண்ண வர சொல்லுங்கள், டிஎம்கே ஆட்சி நடந்துட்டுருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து ஜெயில் சூப் பண்ண வர சொல்லுங்கள், பேசணும் அவர்கிட்ட. உடனே எனக்கு கூப்பிட்டாங்க, போகிறேன் நான் இன்ஜுரிஸ் எல்லாம் அப்படி இருக்குது, ரத்தம் வந்து உள்ளே. ஆமாம், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உள்ளே இவ்வளோ பெரிய சமாச்சாரம் நடந்திருக்குது, மனசில் இருக்க காயம், அதாவது வெளியே இருக்க காயத்தை விட மனசில் இருக்கிற காயம் ரொம்ப பெருசுன்னு இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்குது. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு காரண காரியங்களில் ஒரு ஆக்சிடெண்ட் இது, ஆக்சுவலாக ஒரு தவறான ஒரு வதந்தி, ஒரு ஃப்ளாரப் ஆகிடுச்சு. அப்படிதான் இப்படி இவ்வளோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது, இவ்வளோ காரணங்களே கிடையாது, அதுக்கு இப்படிலாம் நடந்ததே கிடையாது, ஜெயில் வரலாற்றுலேயே கிடந்தது கிடையாது, புதுசு இது ஆக்சுவலாக. ஸோ நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட 30-35 சர்வீஸில் இருந்திருக்கிறேன், இப்படி எத்தனையோ பிரச்சனை பார்த்துருக்கேன், இப்படிலாம் இது நடந்தது கிடையாது, இப்படி நடந்துருச்சுன்னு மனசில் வந்து பெரிய காயம். உடம்புல இருக்கிற காயத்தை விட மனசில் இருக்கிற காயம் தான் ரொம்ப பெருசு. இப்போ அவர் வேறு கூப்பிட்டுருக்காரு, என்ன சொல்ல போகிறாரு, எது சொல்ல போகிறாரு, என்னென்னு கேட்டிங்கன்னா, சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்குள்ளே அந்த அம்மா வந்து எதிர்கட்சி தலைவராங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க ஜெயிலெல்லாம் உடச்சிட்டு 100 பேர் 200 பேர்லாம் வெளியே போயிட்டாங்க. ஜெயலலிதாவர்கள் சட்டப்பேரவையிலே பேசுகிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி வெளியே போயிட்டாங்க, இல்லை சட்டப்பேரவையில் இல்லை, அவங்க வெளியே இருந்து அறிக்கை கொடுக்குறாங்க. ஜெயிலிருந்தெல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க, சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர்குலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் நான் போய் வெளியே நிற்கிறேன் நான் சிஎம் ஆஃபீஸ், சிஎம் ஆஃபீஸில். அப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் கேட்டாங்க.
சென்னை ஜீவன் கேர் சென்டர். தீராத மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து வெளிவர தொடர்பு கொள்ளுங்கள் 9025912345 அல்லது 9962813738